Hi everyone, today we are going to learn the difference between beside and besides. So beside is a preposition, besides abindra the adverb as well as preposition. Rendume use panikalam. So innikku nama sila examples paakumbodhu I can easily show you the difference between beside and besides. Beside ku or example paapom. Adhude artham enna endradhu solliren. Abindrathu location ah kurikkakoodiyathu. At the side of சொல்லலாம் இல்லைனா next to. நீங்க உட்காரும் போது உங்க பக்கத்துல யாராவது அடுத்து உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்ற ஒரு லொகேஷனை குறிக்கக்கூடியதான் பிசைட். பிசைட்ஸ் அப்படின்றது என்னன்றத பார்ப்போம். பிசைட்ஸ் அப்படின்றது அட்வெர்ப், இன் அடிஷன் டு, அதாவது கூடுதலா ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பிசைட்ஸ். வாட் டு யூ லைக் பிசைட்ஸ் த ஆப்பிள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது ஆப்பிள் பிடிக்கும் உங்களுக்கு, இன் அடிஷன் டு தட், அதோட சேர்த்து வேற என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம கேக்குற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், மை பிரதர் இஸ் நைஸ் டு எவ்ரிஒன் பிசைட்ஸ் மீ. இன் அடிஷன் டு அப்படின்றது என்னன்னா என்னையும் பிடிக்கும், மற்றவர்களையும் அண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்றத குறிக்கக்கூடியதுதான். நெக்ஸ்ட் ஒன், ஐ நோ டூ லாங்குவேஜஸ் பிசைட்ஸ் தமிழ். தமிழை தவிர்த்து அப்படின்னு இல்ல, தமிழோட சேர்த்து எனக்கு இன்னும் ரெண்டு மொழிகள் தெரியும், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இன்க்ளூடிங் தமிழ் அப்படின்றத சொல்லும் பொழுது இன் அடிஷன் டு அப்படின்றத மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், பிசைட்ஸ் வாட் யூ சேட் வி மஸ்ட் கன்சிடர் வாட் ஷீ சேட். இங்க பாத்தீங்கன்னா, அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனையும் சேர்த்துட்டு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனையும் நாங்க பெற்றுக்கொள்றோம், அப்பனா ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம், அக்செப்ட் பண்றோம். அப்ப இன் அடிஷன் அப்படின்ற மீனிங்ல தான் இவங்களுடைய அர்த்தமும் என்ன செய்து பொருள்படுது. சோ இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பிசைட் அண்ட் பிசைட்ஸ் உடைய டிஃபரன்ஸ் மாதிரி நிறைய நீங்க கிராமர் பார்ட்ஸ் பாக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.